என்ன இது பைங்கிடி பசுமை நிறத்தில் இல்லாமல் பிங்க் நிறத்தில் இருக்கிறது வைரமுத்து சார் பேசுறீங்க ஆமா வைரமுத்து சார் மாதிரி நான் மேடையில் நடிச்சு காட்டினேன் அத கலாகேந்திரா கோவிந்தராஜன் சார் பார்த்தாரு அவர் தான் என்ன பாலச்சந்திர கூட்டு போய் சேர்த்தார் இதுதான் அந்த கதை ஓகே நீ அந்த சாதா கதையை அப்படி படி நான் அத கவிப்பேரரசு வைரமுத்து சார் ஸ்டைல்ல சொல்றேன் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா ஆரம்பி ஒரு ஊர்ல புழுதி படிந்த ஒரு கிராமத்தில் ஒரு ஆயா அரச மாற தடியில ஆம வடை சுட்டுக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஒரு எவ்வன கிழவி வடை சுட்டு விற்று வந்தாள் காசு பெற்று வந்தாள் அந்த வடைய எப்படியாவது திருடணும்னு மரத்து மேல ஒரு காக்கா வந்து உட்கார்ந்துச்சான் அந்த கந்தக வடையை கவர்ந்து செல்ல அங்கே வந்தது ஒரு கார்மேக காகம் ஆயா அத பத்தி தெரியாம வடைய சுட்டு போட்டுக்கிட்டே இருந்துச்சான் பாட்டிக்கு மட்டும் கார்மேக காகத்தின் கள்ள எண்ணம் தெரிந்திருந்தால் அவளது கல்லறை பூக்கள் கூட அவளுக்காக கண்ணீர் சிந்தி இருக்காது ஆயா அசந்த நேரம் பார்த்து காக்கா வடைய தூக்கிட்டு போயிடுச்சா பாட்டி பாராத சமயம் அந்த கார்மேக காகம் சந்தன மின்னல் போல் வாய்ந்து அந்த கந்தக வடையை கவர்ந்து சென்றது மரத்து மேல போய் உட்கார்ந்துச்சான் விதைக்குள் இருந்து வந்த விருட்சம் அங்கே வளர்ந்து நின்றது பல வருஷம் அதன் சுந்தர கிளைகளில் சென்று அமர்ந்தது அந்த சொப்பன காகம் அப்ப திடீர்னு அங்க ஒரு நரி வந்துச்சான் பூவுக்குள் பூகம்பம் போல் புறப்பட்டு வந்தது ஒரு நரி அந்த நரி நர்த்தக நரி நாலடியார் நரி நீதி அறிந்து போதி சொல்லும் போதி மரத்து சாதி ஒரு நரிக்கு இவ்வளவு இன்ட்ரோடக்ஷன் காக்கா வச்சிருந்த வடைய பார்த்துச்சான் கார்மேக காகம் வைத்திருந்த வடையை அந்த நரி பார்த்தது உடல் வேர்த்தது அந்த வடையை எப்படியாவது திங்கணும்னு திட்டம் போட்டுச்சான் அந்த ராஜ வடையை அபகரிக்க அதன் நந்தவனத்து மூளை நாச வேலை ஒன்று செய்தது நரி காக்கா பக்கத்துல போச்சான் நரி அதுவாக சென்றது காகம் இருந்த மரத்தடியே மெதுவாக சென்றது காக்கா இதை கவனிக்கல ஆனால் அந்த கார்மேக காகமோ இச்சக அழகியாகிய எச்சம் கூட போட மறந்து அந்த வீரிய வடையை தனது நேரிய விரலுக்கிடையே வைத்து அதன் கூர்மையை சோதித்துக் கொண்டிருந்தது நரி சொல்லுச்சான் காக்கா காக்கா நீ ரொம்ப அழகா இருக்க ஒரு பாட்டு பாடுன்னு நரி பகர்ந்தது ஓ உலக அழகியே உள்ளூர் மோனாலிசாவே நகராட்சி பூங்காவுக்கு நுழைந்த நமிதாவே என் அந்தரப்புறத்துக்குள்ள அத்துமீறி நுழைந்த அசிரே தீவுத்திடலுக்குள் திடும்பல நுழைந்த திரிஷாவே நீ பார்க்கவே எவ்வளவு அழகு நீ மட்டும் உன் கந்தர்வ குரலிலே ஒரு கானம் இசைத்தால் எருதுக்கும் விருது கிடைக்கும் சர்ப்பம் கூட கர்ப்பம் தரிக்கும் ஏன் நீருக்கும் வேர்க்கும் என்றது அதுக்கப்புறம் தான் என்னாச்சுன்னு எங்களுக்கு தெரியுமே காக்கா பாடிச்சு நரி வடையை எடுத்துட்டு போயிடுச்சு இந்த இடத்தில் தான் சரித்திரம் சரிகிறது பூகோளம் புரள்கிறது தமிழ் தடுமாறுகிறது நரியின் தேவ எண்ணத்திலே ஈட்டி பாய்ந்தது ஏனென்றால் காகம் என்ன பதில் எடுத்தது தெரியுமா ஏன் அர்த்தக நரியே நான் பாடமாட்டேன் ஏனென்றால் நான் வைரமுத்துவின் வாசலில் வளர்ந்த காகம் நான் வைரமுத்துவின் வாசலில் வளர்ந்த காகம் ஆகவே நெட்டு இல்லாமல் பாடமாட்டேன் என்று சொல்லி வடையுடன் பறந்து பத்திரிகைக்காரர்களே பாசமுள்ள பத்திரிகைக்காரர்களே காகத்தின் உயிரில் வசந்தம் இனித்தது மனதிற்குள் மழை பொழிந்தது அங்கே ஆனந்தங்கள் பரவசம் அனுமதி இலவசம் கார்மேக காகத்தின் கதை என்னை பொறுத்தவரையில் ஒரு கருவாச்சி காவியம் கள்ளிக்காட்டு இதிகாசம் பாசத்திற்குரிய பத்திரிகைக்காரர்களே நீங்கள் பள்ளிகளிலோ அல்லது பல்கலைக்கழகங்களிலோ இந்த கதையை பாடத்திட்டமாக்குவதற்கு பரிந்துரை செய்யுங்கள் நன்றி வணக்கம் வருகிறேன்